ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சாக்லேட் ப்ரெட் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் நம்ம எதில் வச்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த சாக்லேட் ப்ரெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம்ம சீக்கிரமும் இதை செஞ்சிடலாம். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். தேவையானது என்னெல்லாம் அப்படின்னா, ப்ரெட்டு, ரெண்டு முட்டை, சாக்லேட்டு. நீங்கள் வந்து எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கலாம், கேட்பெரிஸ், அப்புறம் கிட்கேட், அந்த மாதிரி எந்த சாக்லேட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்கேட்னா அதை வந்து ரெண்டாக உடச்சிக்கோங்க. அப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க, இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிண்ண எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கிற மீதி ப்ரெட்டை எல்லாத்தையும் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை எல்லாம் பிச்சு போட்டுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. முட்டையை இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக துருவின சாக்லேட்டை வச்சுக்கலாம். அதில் ஒரு பாதாம் வச்சுக்கலாம். இதை சுற்றி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ஒட்டி வச்சுக்கலாம். இது மேலே இந்த ப்ரெட்டை எடுத்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி நல்லா அமுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முட்டை கலவையில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
ready aichu nama eduthiralam போட்டோனே நல்லா உப்பிட்டு வரோம் பன் மாதிரி நல்லா உப்பிட்டு வரோம் நான் இப்போ வந்து ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேம் குறைச்சிட்டேன். இதை நம்ம எடுத்துடலாம் சாக்லேட் பிரெட் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கப் கேக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த சாக்லேட் வச்சுனாலும் இதை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்